நான்கு மாநில தேர்தல் வெற்றியை கொண்டாடும் விதமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலில் உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மணிப்பூர் மற்றும் கோவா ஆகிய நான்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் நேற்று டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றார். தொண்டர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் தற்போது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. நான்கு மாநிலத்தில் பாரதிய ஜனதாவினுடைய வெற்றியை தொடர்ந்து தற்போது சொந்த மாநிலத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெற்று வரக்கூடிய ஊர்வலத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். சாலையின் இருபுறமும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்று அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். बात किया गया था कि सर झुकाने की बारी आए, ऐसा मैं कभी नहीं करूँगा। पर्वत की तरह अचल रहूँ व नदी के बहाव का निर्मल रहूँगा हमेशा। ये जिस तरह प्रधानमंत्री का एक सशक्त व्यक्तित्व है वो हमेशा से जनता के साथ गुजराती के बाद हिंदी में अनुवाद किया गया था कि सर झुकाने की बारी आए, ऐसा मैं कभी नहीं करूँगा। पर्वत की तरह अचल रहूँ व नदी के बहाव का निर्मल रहूँगा हमेशा। ये जिस तरह प्रधानमंत्री का एक सशक्त व्यक्तित्व है वो हमेशा से जनता के साथ गुजराती के बाद हिंदी में अनुवाद किया गया था कि सर झुकाने की बारी आए, ऐसा मैं कभी नहीं करूँगा। மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இடைவேளைக்கு